எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். அது போன்று பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கலாமா நினைச்சேன். நான் ஆக்சுவலாக வந்து வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்து திருமலை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் வரலன்னா டைரக்டர் இல்லையே கலைச்சிருவான்னு சொல்லி பயத்தில் நான் வந்துட்டு போயிடலான்னு வந்து வந்தேன். ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன். உண்மையாக அந்த ட்ரைலரை பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரணும். இது வந்து நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் எந்த திரைப்படமும் கஷ்டம் இல்லாமல் வந்ததே இல்லை. அதுக்கு தான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆயிடுச்சா, டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்தில் சிரமமாக தான். முதல்ல வரும்போது அழகுமார் பேசினார், டைரக்டர் எவ்வளோ கஷ்டம், ஏன்னா அவர் படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறார். அதனால எவ்வளோ டைரக்டர் கஷ்டம். படகோபி வந்தார், ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம், அவர் டைரக்ட் பண்ணல, அதனால் டைரக்டர் கஷ்டம் அவருக்கு தெரியாது, ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. உண்மையிலே கஷ்டம் தான். திரைப்படத்துறையிலேருந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போகிறோம். இந்த திரைப்படத்தை உருவாக்குறது வந்து வந்து ஒரு 4 பேர் வந்து சமூகம் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணால் இது போல் கஷ்டம் வராது நிச்சயமாக. இந்த படம் பார்த்தோம், நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளாரிஷாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அது பானைக்கு ஒரு சுறுபதுங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியும் ஒரு ட்ரெய்லராக இருக்கணும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தியேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வு எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் ஓடிட்டுருக்கோம், அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டு டைரக்டர் அழுகை கேட்டுகிட்டே இருக்கும். எல்லாம் எல்லா ஃப்ரேம்லையும் டைரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டு ப்ரொடியூசரோட கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோட படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவா சார் இருக்காரு கேட்டால் தெரியும் உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது, அந்த ரோடுக்கே வராதுப்பான்னு சொன்னாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசல்ல 3 கார் அவங்க கார் தான் நின்றுட்டு இருந்தது, என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க டைரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு. அதனால இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான். வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாகிடும். நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலை அசோக் கிரோணம் தோல்மலைக்கு கை போட்டு போவாங்க நிச்சயமாக நடக்கும். சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இது இல்லை, எல்லாம் நடக்கும். ஆனால் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா வெற்றி ஒன்று தான் காரணமாக இருக்கும். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வந்து அடுத்த படம் வந்து வெற்றி அடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை இது நிச்சயமாக தயாரிக்கலாம். ஏன்னா இது திருமலையை ரொம்ப நல்லா தெரியும், ஒரு இமோஷனல் ஒரு கை, எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நான் அசோக் செல்வனையும் ஒரு 2 தடவை சந்திச்சிருக்கேன். பேசும்போது ரொம்ப இனிமையாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப பண்போடு தான் பேசினார். ஒரு வகையில் என்ன இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. எதுவாக இருந்தாலும் 1000 கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறத வந்து ஒரு விதியாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு படம் வந்து வெற்றி அடைந்தால் அதில் யாருக்கு முதல் லாபம், யாருக்கு முதல் லாபம்னா அதில் நடித்த நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும் அவங்க தான் 80% ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு. லாபங்கிறது வந்து நான் மனுஷ வயசை சொல்ல, அது வந்து ஃபேம் வயசு, அதுவும் அடுத்த படத்தில் கிடைக்க போகிற லாபம் வயசாக 80% அவங்கள்ட்ட கூப்பிட்றாங்க. அப்புறம் ஒரு 10-15% வந்து டெக்னீஷியன் எடுத்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுனா நாளைக்கு அவரோட லெவல் வேறவா இருக்கும். ஆனால் இந்த படம் ஓடினாலும் திருமலையோட லெவல் அதே லெவல் தான் இருக்கும், தயாரிப்பாளரோட லெவல் அப்படியே தான் இருக்கும். அவர் வந்து இந்த கடன்கள்லேருந்து விடுபடலாம். இப்போ எடுத்து இப்போ மகேந்திரா கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாமே தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றது கஷ்டம். அப்போது ஒரு 5%, 10% இருக்கிற தயாரிப்பாளர் தம் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும், வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் 90% மேலே லாபம் அடைய போகிற நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்ஸ் நிச்சயமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணும். இன்னொரு விஷயம், இது பொது மேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்களே வந்து இது
போலீஸ்கார வந்து ஐயோ திருட்டு நடக்குது திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்ல கத்தனா எப்படி தவறோ, அது மாதிரி தயாரிப்பா சங்கத்துல வந்து ஒரு ஈசி மெம்பரா இருக்கிற திருமலை வந்து இங்க வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒண்ணு. அவரோட சங்கத்துல உட்காந்து இருக்கு இதெல்லாம் பண்ணணுமே, நீங்க முதல்ல அங்கதான் பேசணும். அதனால இப்போ தயாரிப்பா சங்கங்களோட செக்ரட்டரிகள் இங்க இருக்காங்க, நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்க கிட்ட கொடுத்தோம். நாங்க என்னன்னா இப்ப கூட அதோட புரிஞ்சுக்கல, ஒரு திரைப்படம் நான் வந்து என்ன ஒரு நண்பர் என் நண்பரோட நண்பர் அவர், நான் திரைப்படங்களை வரும்போது கொஞ்சம் பழப்பானாரு, ஒரு நான் அவர் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து சார் ஒரு 50,000 ரூபாய் பணம் வாங்கணும் சார் என்னன்னு கேட்டேன். ஒரு பெட்டி கடைக்கு போகணும் சார். சரி ஓகே, அவர் எனக்கு பிடிச்சிருந்தது நான் தரேன்னு சொன்னேன். நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும். இல்லை இல்லை சார், அவர் வந்து நான் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அவர் சென்னையில் வந்து ஒரு 20-30 இடங்களில் வந்து அலைஞ்சி 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 எங்கே கடை இருக்குது, எங்கே கடை வச்சா நல்லாயிருக்கும், எங்கே வாடகை கிடைக்கும், அதில் கன்சூமருக்கு இருக்காங்க, இதையெல்லாம் இப்போ ஒரு 3 மாதம் தின்ட்டு அப்புறமா வந்தார். அண்ணன் இந்த இடத்துல கடை வைக்கலாம் இருக்கேன், வாடகை கொடுக்க போகிறேன், எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வந்து பணம் வாங்கினார். நான் வந்து அவருக்கு வந்து இனமாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவர் வந்து ஒரு 6-7 மாதத்தில் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்தார். அப்போது 50,000 ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போற ஒரு பெட்டி கடை வைக்க போற ஒரு நண்பர் ஒரு நபர் ஒரு 3 மாசம் பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணும்னு பிளான் பண்ணி அது 6 மாசத்துல மொத்த அசலையும் கடனை கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியும். ஆனா எல்லா கோடீஸ்வரம் தான் இன்னைக்கு தயாரிப்பாளர், எல்லா கோடீஸ்வரம் தான் கோடீஸ்வரம்னா கோடிக்கு கம்மியா இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியறதில்லை. அப்ப பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும், இதுதான் இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இல்ல டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒண்ணா. டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைன்னா ஒன்னும் ஆக போறதில்லை, அவங்க வந்து வெயிட் பண்ண போறாங்க. ஆனா தயாரிப்பாளர் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டினே இருக்கு. எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்னே ஒண்ணு இந்த வட்டி தான், எந்த விடுமுறையும் கிடையாது. கொரோனாவுக்கு கூட அது வட்டி கிடையாது, செத்தாலும் வட்டி கிடையாது, வாழ்ந்தாலும் வட்டி லீவே கிடையாது. அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணணும். அப்ப நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு வழிமுறை சொன்னோம், ஐயா உங்ககிட்ட தயாரிப்பாளர் வராங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட்டு யார் டைரக்டர் எப்போ ஷெட்யூல் போகிறாங்க, ஷெட்யூல் டேட் வாங்கிட்டாங்களா, டைரக்டர் டேட் இருக்கா, ப்ரொடியூசர் சாரி ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா, டெக்னீஷியன் டேட்ஸ் இருக்கா, இதெல்லாம் கன்ஃபார்மா, எல்லாம் அக்ரிமெண்ட் வாங்கிக்க. ஏன்னா முன்னாடி பணம் திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்தது, 1000கள் இருந்தது, இன்னைக்கு கோடிகள் இருக்கும்போது நாணயம் வந்து கம்மியாயிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கின சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லாமே எழுத்துலதான், எழுதுலாம் எழுத்துல இருக்காது, வாயில தான் இருக்கும். ஆனா ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கலன்னு சொன்னதே இல்லை. நான் திரைப்படங்கள்ல டைரக்டர் இருக்கிற வரைக்கும், தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும். ஆனா இப்ப வந்து எல்லாருமே கோடிகள் ஆயிடுச்சு, நோன் சொன்னா பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம். அப்போ அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட் சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தர ஒப்பந்தம், எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம், இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க இந்த படம் எல்லாம் சரியா இருக்கு, நீங்க இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்க படங்களுக்கு போறோம். ஏன்னா நாங்க ஒரு கண்ட்ரோலா வச்சிருக்கோம், திரைப்பட தொழிலாளர் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பா இருக்கு. எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட உட்கார டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு வழியை அவங்க கொடுத்தோம். அவங்க கடிதம் அனுப்புறாங்க, இப்போ வந்து சிவா அனுப்புறாரு, ராதாகிருஷ்ணன் அனுப்புறாரு, ஆனா உடனே இன்னைக்கு திருமலை வராரு, வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு இன்னைக்கு வந்து சார் சார் எனக்கு லெட்டர் வேணும் சார், நீங்க லெட்டர் கொடுத்தாதான் ஷூட்டிங் வரும் சார். எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாம திருமலை வருத்தப்படுவாரு. திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டா பரவாயில்ல, இன்னைக்கு வருத்தப்படக்கூடாது, இன்னைக்கு திருமலை வருத்தப்படக்கூடாது. அப்ப நீங்க அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா, ஒரு ஒரு இயக்குனர் 30 லட்சத்துல படம் பண்ணது, அண்ணன் படவா கோபி இருக்கார் இல்லையா, 30 லட்சத்துல படம் பண்ணான்னு சொல்லிதான் அவரை கொண்டு வந்தாங்க. அந்த படம் முடியறதுக்கு 3 கோடி ஆகும்னு ஆரம்பிச்ச பிறகு தெரியுது, அதாவது அவர் 6 மாதத்துல நல்ல வழியா அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டார், அதுக்கு ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிற வந்துட்டு தானே அவர் வந்து இன்னைக்கு ஒரு நன்றி சொல்றாரு. அப்போ எந்த திட்டமிடுதலும் இல்லை. அப்ப அந்த திட்டமிடுதல் இருந்தா குறைச்சபட்சம் அந்த 4 கோடி இருக்கா, 4 கோடி உங்களால பைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா, பண்ணிட்டீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாரா இல்லை. இப்படி மகேந்திர சிங் எப்படி கொடுக்குறாரு எனக்கு தெரியாது, இன்னைக்கு வந்து திடீர் படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாரா இல்லை. அப்ப அந்த பைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, காசு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ரெடியா இருக்கு, இந்த டேட்ல இந்த டேட்ல ஏன் ஷூட்டிங் நடக்கல, இப்ப உங்கள்கிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு 6 மாசத்துல படம் முடிக்கிறோம்னா 30 நாள் உங்க ஷூட்டிங் இருக்குன்னா ஏன் 30 நாள் ஷூட்டிங் நடக்கல, டைரக்டர் சரியில்லையா இல்ல ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகள்ல இருக்காது. தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து
இந்த வழியை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா 100% நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க யாருக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை மீறி இங்க படம் நடக்காது. இந்த உத்தரவாதத்தை நான் மேடையிலும் கொடுக்குறேன், அங்கேயும் கொடுப்பேன், எப்பவும் கொடுப்பேன். ஆனா நீங்க அவங்களை பதச்சக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. தயாரிப்பாளர்கிட்ட இதெல்லாம் கேட்டா எப்படி? ஏன் ஒரு அமைப்பு நாங்க கேட்கிறோம், நாங்க ஒரு டெக்னீஷியன் ஷூட்டிங் என்ன எல்லாத்தையும் இன்னைக்கு 23 படத்தோட தங்கங்களோட ஷூட்டிங் எங்கெங்கிறது எனக்கு தெரியும். உட்காந்த இடத்துல என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு 60 ஷூட்டிங் நடக்குதுன்னா யார் யார் ஷூட்டிங்ல இருக்காங்க, எங்கெங்க ஷூட்டிங் நடக்குது என்னால சொல்ல முடியும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து ஸ்கீம் பண்ணி ஃபார்ம் பண்ணி கொண்டு போக சேர்த்துட்டோம். அது போல உங்களுக்கு பணம் வாங்குற சம்பளம் வாங்குற எங்களாலே இதெல்லாம் சொல்ல முடியும்னா பணம் கொடுக்குற உங்களால ஏன் அதை சொல்ல முடியாது? உங்களால ஏன் யூனிட்டா இருக்க முடியாது? பணம் வாங்குற வந்து சிண்டிகேட் பண்ணும்போது பணம் கொடுக்குற நீங்க ஏன் சிண்டிகேட் பண்ண முடியாது? நீங்க ஒரு சிண்டிகேட் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் சினிமா 60-80% நிச்சயமாக மாறுபடும். ஒரு வருமானம் வருகின்ற இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் 100% வருமானம் வரதுக்கு உண்டான வழி. ஆனா வருமானம் வர வழியெல்லாம் அடைச்சிட்டு கடன் வாங்குற கடன் வர வழி மட்டும்தான் நீ தயாரிப்பாளர்கள் இருக்கு. வருமானம் வருதுன்னா அது வேற இருக்கோ போயிடும். அந்த சேனல்ல வேற வேற இடத்துக்கு போயிடும். கியூபா அது வேற இடம், அவுட்டோர் நிட்டா வேற இடம், மேக் மை ட்ரிப்பா வேற இடம். 30 லட்சம் டிக்கெட் விதுவாதுன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 10 ரூபாய்னா 3 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானம் படம் ஓடுதோ லாபமோ நஷ்டமோ 3 கோடி ரூபாய் ஒருத்தர் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த வருமானம் யாருக்கு போகுதுன்னா யாருக்கு போகுது? இன்னைக்கு வந்து 1000 சினிமா தட்டுல வந்து 4 ஷோ போயிட்டே இருக்கு, 4000 ஷோ நடந்துட்டே இருக்குன்னா இதுக்கான கியூப் சார்ஜும் கட்டிட்டே இருக்கும். இது வருமானம், இதுக்கு நஷ்டமே இல்லை. இது திரைப்படத்துறையில் இருக்கு யாருக்கா தயாரிப்பு யாருக்கா வருதுனா வருமானம் வர்றதே கிடையாது. அப்போ வருமானம் வருகின்ற வழியில் இன்னைக்கு வந்து நான் 8 கோடி பேர்ல 6 கோடி பேர் நம்ம திரைப்படங்கள் ஏதோ ஒரு பிட்ட பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டில்ல பார்த்தா கூட அது பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நான் போட்ட மியூசிக் என் படத்தோட மியூசிக்க நான் ஸ்டேஜ்ல பாடுறதுக்கே நான் திருப்பி பணம் கொடுக்க வேண்டிய இருக்கு. 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துவாங்க என்னோட பாட்டை நான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல போனேன்னா அவனுக்கு 3 லட்ச ரூபாய் ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்னைக்கு இருக்கு. அப்ப என்னோட படம் வருமானம், என்னோட திரைப்படம் பல பேருக்கு பல வழிகளில் வருமானத்தை கொட்டி கூச்சிட்டே இருக்கு. ஆனா படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை. எப்படி வந்து விவசாயிக்கு அவனோட உழைச்ச உழைப்புக்கு நெல்லுக்கு வந்து தக்காளிக்கு வருமானம் வரது இல்லையோ, அது போல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய போட்ட முதலீடுக்கு வருமானம் வருவதே இல்லை. அதை நீங்க ஒழுங்கு பண்ணீங்கன்னா நிச்சயமா லாபம் வந்துட்டே இருக்கு. லாபம் தயாரிப்பாளர் தவிர மொத்தம் வருது. வருகின்ற லாப நஷ்டத்துக்கு மட்டும் நீங்க தயாராயிருங்க, கடனுக்கு மட்டும் நீங்க வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, கடனுக்கு மட்டும் வீட்டை விட்டு இருக்கீங்க. ஆனா வருமானத்தை எல்லாம் வேற யாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா இன்னைக்கு திரைப்படத்துறையில போற்றப்படக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான். இந்த கஷ்டமான காரியத்திலும் இன்னைக்கு 60 ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் திரைப்படத்தை நேசிக்கிறான், அவன் படம் எடுக்க வர்றான், அவங்களை நீங்க சீரமைச்சு வழி நடத்தினீங்கன்னா இந்த திரைப்படத்துறை மிக நன்றாக இருக்கும். இந்த திரைப்படத்துறை இந்த மேடையில சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா இது வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்றேன். நிச்சயமா நீங்க ஒரு ரூல் போடலாம், இவங்க இன்னைக்கு இந்த படங்கள்ல இந்த ப்ரொமோஷன்ஸ் நான் இந்த படத்துக்காக சொல்லுவேன். ஏன்னா அது அசோக்கரன் நீங்க தப்பா நினைச்சக்கூடாது, அது என்ன ப்ராப்ளம் தெரியாது. எந்த திரைப்படமோ அந்த திரைப்படத்துக்கு உண்டான ஒத்துழைப்போ ப்ரொமோஷன்ஸுக்கோ வராதவர்கள் கூட நீங்க எங்கேயோ போய் படம் எடுத்துங்க, நாங்க உங்களை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா யார் உங்களை அவங்க படமே நடக்க அவங்க ரோட்ல வர வேண்டியதுதான். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த இது உங்ககிட்ட இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னா இதை இணைந்து சொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு இல்லை. தனிப்பட்ட முறையில நீங்க புலம்பிக்கலாமே தவிர இணைந்து தயாரிப்பாளர்கள் குரலாய் ஒரே குரலாய் ஒழித்தால் தமிழ் சினிமா உருப்படும். அது நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட சம்மேளனம் ஒத்துழைக்கும் என்பதை இந்த மேடையில உறுதியாக சொல்லி இந்த மேடை சிறிய தயாரிப்பை வாழ வைக்கக்கூடிய மேடையாகும். ஏன்னா சின்ன படத்தில் தான் நான் எல்லாம் இன்னைக்கு வந்தேன். சின்னமா ஒரு சின்ன படம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் படம் எடுத்தோம். அது இப்ராஹிம் ரசா காட்டும், சிவாசா காட்டும், விஜயகாசன் காமிச்சோம். அந்த படங்கள் தான் அது மூலமா தான் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு வரோம். நாங்கள் செம்பருத்தி திரைப்படம் எடுக்கும்போது கூட 90 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு வந்து 1.5 கோடி எனக்கு லாபம் வந்தது. லாபம்னா மொத்தமாக வந்து ஒரு 50-60 லட்சம் ப்ராஃபிட் இருந்தது. அப்போ எங்களோட பட்ஜெட்டுக்குள்ள எங்களோட கைக்குள்ளேயே சினிமா இருந்தது. எங்க இன்னைக்கு நம்ம கைக்குள்ள சினிமா இருக்கான்னா நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். நம்ம கையில் சின்ன சினிமாவும் இல்லை, பெரிய சினிமாவும் இல்லை. இன்னைக்கு திடீர்னு வந்து நம்ம வந்து பலூன் ஊதுறோம், பலூன் ஊதுறோம்னா அது வந்து விரிவடைஞ்சாலும் இதுதான் மொத்த உலகம் நினைச்சுக்கிறோம். ஒரு தோல்விங்கிற ஒரு படம், ஒரு படம் மிகப்பெரிய படம், ஒரு 125 கோடி அவன் வந்து ஓடிடி வாங்குறான், அது புஷன் ஆகுது. அந்த பலூன்ல ஒரு ஓட்ட போட்டா வெற்றி வெடிச்சு போறவன் புஷன் ஆனவுடனே ஓடிடி படத்தை வந்து நிறுத்துறான். படங்கள் ஓட ஆரம்பிச்சவனே கொரோனா பீரியட்ல ஓடிடி எல்லாம் மிகப்பெரிய மார்க்கெட் வந்தவனே நம்ம கிட்ட இருந்த 50 கோடி 100 கோடி இந்த படங்கள் வந்து 100 கோடி 200 கோடி படம் வாங்கினவுடனே யாருக்கோ எந்த எந்த விதத்துல நம்மளுடைய பட்ஜெட் அது இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறத நீங்க தான் யோசிக்கணும்.
அப்போ 100 கோடி படம் 300 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்க 300 கோடிக்கு பண்ணீங்க. இப்போ ஓடிடி வாங்குறது இல்லை, சேட்டலைட் வாங்குறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும், ஓடிடிக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும். அப்பதான் வந்து திரைப்படங்களை உருவாக்க முடியும். அப்படி இருந்தாதான் இன்னைக்கு திரைப்படங்களை ஒரு நாங்கள் ஷூட்டிங்க போக முடியும். இன்னைக்கு நீங்க என்ன வேணா நினைச்சீங்க, 6 மணிக்கு மேல அந்த ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கணும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். கண்ணீர் விட்டுதான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்க முடியல, அவங்களால கொடுக்க முடியல, எங்களால வாங்க முடியல. இந்த சிரமமான சுயனா தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் தொழிலாளர் நல்லா இருக்க முடியும். அப்ப தயாரிப்பு துறை நல்லா இருந்தாதான் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அப்ப நான் பேசுவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணுமோ, இல்ல டெக்னீஷியன் நல்லா இருக்கணும், ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கணும்ங்கிற எந்த இதுவும் இல்லை. இந்த தமிழ் சினிமாங்கிற ஒரு வீடு அழகா இருந்தா இங்க எல்லாரும் குடிய நடிகர்களும் இந்த வீட்டில் குடியிருக்கலாம், தயாரிப்பாளரும் இந்த வீட்டில் குடியிருக்கலாம், தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழிலாளர்களும் வீட்டில் குடியிருக்கலாம். அந்த வீடே இடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் ரோடு போக வேண்டியதுதான். அதனால தயவு செய்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய சம்மேளனம் ஒத்துழைக்கும் என்று கோரி திருமலை டீம் அதனுடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்குறி விடைபெறுகிறேன். நன்றி.